உணர்வுகள் என்பதில் இன்றைய தியானத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டாலும் அறிந்து கொண்டாலும் உணர்ந்து கொள்வதன் மூலம்தான் நம்முள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆகையால் அந்த உணர்வுகள் மீது நாம் இன்று தியானம் செய்ய இருக்கிறோம். உங்கள் அன்னை தந்தையை வணங்கிக் கொள்ளுங்கள். உடலில் உள்ள இறுக்கத்தை தளர்த்திக் கொள்ளுங்கள். மனதை பேர் அமைதி நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் உணர்வுகளில் விழிப்பாயிருங்கள். நம் உணர்வுகள் என்பது நம் உடலில் ஓட்ட நிலையில் உள்ள எண்ணங்களே. நம்மால் உணரக்கூடியவற்றால் நம்மை குணப்படுத்திக் கொள்ள முடியும். நாம் எதை உணர்கிறோமோ அதுவே நம் உடலாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கவலையை உணர்ந்தால் அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் உடலும் மனமும் மாறுபடும். நீங்கள் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அன்பையும் உணர்ந்தால் அதற்கேற்றாற்போல் உங்கள் உடலும் மனமும் மாறுபடும். ஆகையால் நீங்கள் உணரக்கூடியவற்றால் உங்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் உணர்தலை மறுக்காதீர்கள். நிறைய பேர் தங்கள் உணர்வுகளுக்கு தீர்ப்பு வழங்கிய வண்ணம் வாழ்கின்றனர். கோபப்படக்கூடாது என்று நினைக்கின்றனர். ஆனால் கோபத்தை உள்ளே அடக்கி உணர்கின்றனர். தங்கள் உணர்வுகளை கையாள வழி தேடுகின்றனர். நம் உணர்வுகளை வெளியேற்ற பல பாதுகாப்பான வழிகள் உள்ளது. கோபமான உணர்வுகள் நியாயம் என்று சொல்லி வெளிப்படுத்தவோ உள்ளே அடக்கவோ இந்த இரு வழிகளில் எதை செய்தாலும் அது பிறர்க்கோ நமக்கோ ஆபத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆகையால் இந்த உணர்வுகளை வெளியேற்ற பாதுகாப்பான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். உங்கள் கோபத்தை வேகமாக டென்னிஸ் விளையாடியோ அல்லது வேகமாக பணிகளை செய்தோ தலையணை மீது உங்கள் கோபத்தை வெளிக்கொட்டியோ அந்த உணர்வுகளை நீக்கிக் கொள்ளுங்கள். கண்ணாடி முன் நின்று கோபப்பட வேண்டியவர்களிடம் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் யாரிடமாவது பயப்பட நேருமானால் அந்த நபரிடம் தைரியமாக கண்ணாடி முன் நின்று உங்கள் கருத்தினை தெரிவிப்பது போல் தெரிவியுங்கள். அந்தந்த நபர்கள் உங்கள் முன் நிற்பது போல் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் உணர்வை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த எல்லா நாடகத்தையும் முடித்துவிட்டு அதிலிருந்து வெளியேறி விடுங்கள். இப்பொழுது கண்களை மூடி சொல்லிக் கொள்ளுங்கள், இருக்கட்டுமே, எல்லாம் முடிந்தது. யாரிடம் கோபப்பட்டீர்களோ அவர்களை மனதில் கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் இவ்வாறு சொல்லிக் கொள்ளுங்கள், நான் உங்களை விடுவிக்கிறேன், நீங்களும் என்னை விடுவித்து விடுங்கள். அந்த உணர்விற்கும் சொல்லுங்கள், நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ போய்விடு. எவ்விதமான எனது நம்பிக்கை உன்னை என்னுள் உருவாக்கியதோ அந்த நம்பிக்கையை என்னவாக மாற்றினால் நான் மீண்டும் கோபப்படாமல் இருப்பேன், பயப்படாமல் இருப்பேன் என்று அந்த உணர்விடமே கேளுங்கள். பதில் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த உணர்வினை நான் மாற்ற தயாராக உள்ளேன் என்று உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள். எல்லோரையும் மன்னித்து விடுங்கள். இந்த நாடகத்தை நடத்திய பிரபஞ்சம் இப்பாடத்தை நமக்கு கற்றுக்கொள்வதற்காகவே அரங்கேற்றியுள்ளது என்று அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லோரையும் விடுவித்து விடுங்கள்.